ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பசி ருசி ரெசிபிஸ் இன் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கிரேப் ஐஸ். ஆல்ரெடி நம்ம கிரேப் ஜூஸ் பண்ணியிருக்கோம், இப்போ நம்ம கிரேப் ஐஸ் பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், பன்னீர் திராட்சை எடுத்துருக்கு பாருங்க, அதுக்குள்ள இருக்கிற சீடை வந்து இந்த மாதிரி எடுத்துட்டேன். ஒரு கத்தி வச்சு, நைஃப் வச்சு நீங்க கட் பண்ணீங்கன்னா, ரெண்டா கட் பண்ணீங்கன்னா உள்ள இருக்கிற சீடை எடுத்துடலாம். கால் கப் எடுத்துருக்கு. 2 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சுகர் சிரப் பண்ணிக்கலாம். கால் கப் அளவுக்கு தண்ணி, சர்க்கரை, இது மூணுத்தையும் சேர்த்துட்டு இது கிரேப்ஸ் நல்லா வேகணும். சுகரும் மெல்ட் ஆயிட்டு கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரணும். இது வந்து இந்த மாதிரி எதுக்கு பண்றோம் அப்படின்னா, அந்த கிரேப் ஐஸ்ல சாப்பிடும் போது உள்ள வந்து அங்கங்கேயும் இந்த மாதிரி பல்பியா நிக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றது. நீங்க எனக்கு பல்பியா வேணாம்னா டைரக்டா அப்படியே போட்டு அரைச்சுக்கலாம். நல்லா திக்கா வந்துருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நான் 1/2 கிலோ கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஜூசர் ஜார் இருந்துச்சுன்னா அதில் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நார்மல் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றக்கூடாது, அப்படியே தான் அரைச்சிக்கணும். இங்கே பாருங்கள், ஃபில்டர் ஆகி வந்திருக்கு ஜூஸு. நம்ம வந்து சுகர் ஆட் பண்ண போறதுல, இதுல சுகர் சிரப் இருக்கிறதுனால 1 டேபிள்ஸ்பூன் அந்த சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க டம்ளர்ல போட்டுக்கிறதுனாலும் போடலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி குல்ஃபி மோட்ல போட்டுக்கலாம். இந்த பாருங்க, இது மாதிரி டம்ளர்ல போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஃபாயில் போட்டு அதுக்குள்ள ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுட்டு இப்போ வந்து 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். இதை பாருங்க, 8 மணி நேரம் ஆயிடுச்சு, நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கையில் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா ஒரு பவுலில் தண்ணியில் டிப் பண்ணி எடுத்தீங்கன்னா அழகாக எடுத்துக்கிட்டு வந்துடும். இதை பாருங்கள், இப்படி கையில் ஷேக் பண்ணும்போதே அழகாக எடுத்துகிட்டு வந்துச்சு பாருங்கள், உள்ளே எதுவுமே இல்லை. இங்கே பாருங்கள், நம்மளோட ஐஸ்கிரீம் கிரேப் ஐஸ், ஐஸ் ஐஸ் கிரேப் ஐஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிரேப் ஐஸ் பார்க்கும் போதே அந்த உள்ளே போட்ட பல்போட செமையாக இருக்குது, பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்குது. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.